ஆபீஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே முதல் முதல்ல சரி என் ஃப்ரெண்டு பர்த்டே எதுவுமா கையேந்தி போகணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு ஐயோயோ அப்படின்னு பார்த்தா இந்த தம்பி இது போய் பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா குபேர மூலமாக இருந்துச்சு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்துட்டோம் டவுக்குன்னு. கடையில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், அது வேறு மாட்டுரு. அது மட்டும் இல்லாமல் சரி இந்த கடையில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தா அங்கே ஒரு சைனாக்கறி அக்கான் இருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டும் அவன் ஒய்யால அது தெரியாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நுழைஞ்சிட்டுமே எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரியாமல் வரிசையாக பார்த்தா 200 என்னடா இது டேய் அட பாவீங்களா, இங்கே நாங்கள் சாப்பிட வந்திருக்குமா இல்லை ஏதாவது விற்க வந்திருக்குமாடா இவ்வளோ ரேட்டாடா டேய் அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டே இவ்வளோ ரேட்டுங்க அப்படின்றாங்க. அட பாவீங்களா டேய் உங்கள் ரெஸ்டாரண்ட்டு இருக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இவ்வளோ பிடுங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ சரி கிரில்லு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினோம். அப்புறமேட்டு தம்பி டேய் என் பர்த்டேடா இன்னைக்கு இது மட்டும் வாங்கினா எப்படா எனக்கு வயிறு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு பிரியாணியாச்சும் வாங்கி கொடுறா குக்கூஸ் மண்டியா அப்படின்னா சரி நானும் பார்த்தீங்கன்னா சரி ரெண்டு பிரியாணி சொல்லுங்க அதுவும் குக்குச்சி அதுவும் பார்த்தீங்கன்னா என்னது குஸ்கா மட்டும் சொல்லுங்கள் பிரியாணி சிக்கன் பிரியாணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி அப்படின்னு சொல்லி கிரில்லு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்னது இது குஸ்காவா குஸ்கா அதாவது பிரியாணி தான் இது பட் குஸ்கா பிரியாணி ஓகேங்களா அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வாங்கினது ரெண்டு பிரியாணி கிடையாது ஒரு பிரியாணி தான் ஓகேங்களா, அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது தான் நான் ரெண்டு பிரியாணி சொன்னேன், அதாவது ஓவர் ரேட்டு மக்கள் இந்த கடையில் ஓகேங்களா. ஸோ அதாவது பொதுவாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னாலே அவங்க பில்டப் போட்டு ஓவர் ரேட்டாக தான் வைப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினோம், பட் நான் வந்து நான் மட்டும்தான் தருவோம், குழம்பு 200 ரூபா போட்டு வாங்கணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அப்படியே ஷாக்காகி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதனால் ஒரு பிரியாணி அப்புறமேட்டு கிரில்லு வாங்கி அப்படியே லபக்குன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பச்சை கலரில் ஒன்று கொடுத்தாங்க. என்னடா இது டே அப்படின்னு சொல்லி எங்கடா நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லி சரி மைனஸ் இல்லாமலே ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். என்னடா இது டேஸ்ட்டே வரலையே நம்ம மைனஸ் எங்கடா மைனஸ் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் மைனஸ் வைக்காமலே போயிட்டாங்களேடா அப்படின்னு சொல்லி அண்ணா ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக 30 ரூபா கேட்டானுங்க, அது கொடுத்தா தான் நாங்கள் மைனஸ் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறக்க அப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு ஓகேங்களா, அந்த காற்றுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி பிரியாணி மாதிரி ஆச்சு மக்களே, என்னால் தாங்க முடியல இவ்வளோ போட்டு வாங்கி. அங்கே பாருங்கள் அந்த ஃபேன் இது தான் அந்த ஃபேன் ஓகேவா, என்ன சொல்கிறதுன்னு தெரில என் தலைக்கினாராகவே ஃபேன் வச்சுட்டாங்க, பிரியாணி சூடே இல்லை. அப்புறம் அந்த 20 ரூபா மைனஸ் வந்துருச்சு, 20 ரூபா 30 ரூபா என்ன தெரில, பட் நீங்கள் மைனஸ் சோசியில் தர மாட்டோம் அதுக்கும் காசு போட்டு தான் வாங்கணும்னு நாங்கள் ஏடாடி இவ்வளோ போட்டு வாங்குகிறோம் இது கூட தர மாட்டிங்களா. சரி எனவே இதுக்கு மேலே நம்ம லைஃப் டைமில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே போகடாது அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் தான் முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா. ஓகே ரைட்.